எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. முதல்ல இந்த படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுத்த குரு ராமனுஜும் அப்புறமா பார்த்தசாரதி ரெண்டு பேருக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்புறமா நம்ம படத்தில் நடித்த வெற்றி, கணேஷ், எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் நான் தேங்க்யூ சொல்லுகிறேன். பிகாஸ் இட் வாஸ் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித். அப்புறமா இங்கே மீடியில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது, வாய்ப்பு இருக்குது, அது எம்எஸ் பாஸ்கர் பற்றி சொல்லணும். சர்க்கிட் பற்றி அவர் காம்பினேஷனில் நான் எப்பவும் ஒர்க் பண்ணல, ஆனால் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த அளவுக்கு தமிழ் பேசுகிறேன்னா அதுக்கு அவர் தான் காரணம். நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் டீச்சிங் மீ எவ்ரி திங். நிறைய டைம் எடுக்க மாட்டேன், ரொம்ப பேர் பேசணும். ஓகே, எல்லோரும் படம் பாருங்கள், எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம், பத்திரிகை நண்பர்கள் மற்றும் இந்த ரெட் சேனலோட கேஸ்டன் குரூ டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரெட் சேண்டல் இதுக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாம் இந்த படத்தை பற்றி ரொம்ப ப்ரீஃபாக பேசிட்டாங்க. எஸ்பெஷலி வெங்கட் ரொம்ப அழகாக சொன்னார். இந்த ட்ரெயினில் ரொம்ப இம்பேக்டாக இருந்துச்சு. ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபிலிம்மாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரியலி ஒரு கட்ஸ் வேணும். அது அப்ரிஷியேட் பண்ணுறவங்கள. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை வந்து டைரக்டர் எடுக்கணும்னு டிசைட் பண்ணுறது இட்ஸ் குவைட் நார்மல். அதை ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணி அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அதோட ஒரு கட்ஸ் வேணும். ஸோ உங்களையும் நான் பாராட்டுறேன். ஏன்னா இது வந்து பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லாமல் ஒரு டெடிக்கேட்டாக இந்த விஷயம் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு சேரணும். இப்போ ரெட் சேண்டில் பற்றி சொல்கிற விஷயங்களே வந்து ரொம்ப இட்ஸ் வெரி நியூ டு த ஆடியன்ஸ். ஆக்சுவலி அது பற்றி எனக்கு நான் படிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் தெரியும் எனக்கு, பட் தெரியாதவங்களுக்கு வந்து இது குட்ஸ் அ வெரி குட் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்படி ஒரு இன்ஃபர்மேட்டிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு துணிச்சல் வேணும். இந்த மாதிரி படங்கள் வந்து கமர்ஷியலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போகாது அப்படின்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. இப்போ ஆடியன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ரியல் இன்சிடென்ட்டான ஒரு ஃபிலிமை ஒரு ஹார்ட்கோர் இன்டென்ஸாக ஒரு படத்தை எடுத்திருந்தால் கண்டிப்பாக அதை பார்க்குறக்கு ஆடியன்ஸ் தயாராக இருக்காங்க. நோ டவுட், டெஃபினட்டாக வந்து இந்த படம் நல்லா போகும், டெஃபினட்டாக எல்லாம் பார்ப்பாங்க. நீங்கள் ரொம்ப எய்த்துன்னு சொல்லி அனௌன்ஸ் டேட் வர பண்ணிட்டீங்க. ஐ விஷ் யூ ஆல். ஆக்சுவலி இதில் ஒரு குறிப்பிட்ட விஷயம் சொல்லணும், இந்த படத்தை எய்த் ரிலீஸ் பண்ண போகிறது மிஸ்டர் ரவி அண்ணன் வந்து ஸ்ரீ சுப்புலட்சுமி மூவிஸ்னு சொல்லி ஒரு பேனர். டெஃபினட்டாக எய்த் ரிலீஸ்னால் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். அவர் மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. இப்போ அந்த படத்தை கஷ்டப்பட்டு எடுத்துட்டாங்க இவங்க, அவர் டைரக்ட் பண்ணிட்டார் நல்லா. இந்த படத்தை கொண்டு ஜனங்கிட்ட சேர்த்துறது ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்குது. ஏன்னா அந்த இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரிலீஸ். இந்த டைமில் வந்து தியேட்டர் கிடைக்கணும், எவ்ரி ஃப்ரைடே நிறைய படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இங்கே ஒரு கரெக்டான இடத்துல இந்த படத்தை கொடுத்துருக்கீங்க. ஸோ அவர் டெஃபினட்டாக அந்த படத்தை நல்லா கொண்டு சேர்த்துவார். மோர் தென் தட், த டெக்னீஷியன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பவர்ஃபுல்லாக இருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து ரசூல் புகுட்டி பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபர் பார்த்தா சின்ன பையமாக இருக்காரு, நல்லா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஷார்ட்ஸ் எல்லாமே குட், வெரி குட், ஆல் தி வெரி பெஸ்ட். அப்புறம் வெற்றி பற்றி சொல்லணும், மை க்ளோஸ், வெரி க்ளோசஸ்ட் டு மை ஹார்ட். என்னோட ஹீரோன்னு தான் சொல்லுவேன், நான் ஒன்று வெற்றி கூட ஒர்க் பண்ணவே இல்லை, பட் ஐ ஆல்வேஸ் சே தட் ஹீ இஸ் மை ஹீரோ. ஸோ வெரி சூன் வி ஆர் கோயிங் டு ஒர்க் டுகெதர். அண்ட் ராம் சார் அண்ட் துரை, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, மேஜிக்காக இருக்குது உங்களுடைய ஒர்க்கு. சுந்தர் சார் சொல்லுவார், நீங்கள் அரண்மனை ஃபோனில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி உங்களை பற்றி சொல்லுவார், உங்களோட எஃபர்ட்டு டெடிக்கேஷன் எல்லாமே. ஸோ இந்த படம் நிச்சயமாக ஒரு டாக்கபிள் மூவியாக வருங்கிறதுல நோ டவுட். ஃப்ரம் மை ஹோல் ஹார்ட் ஐ ஜஸ்ட் விஷ் யூ ஆல் தேங்க்யூ, ஆல் த வெரி பெஸ்ட், காட் பிளஸ், தேங்க்யூ.